அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்தா அனைவருக்கும் வணக்கம். நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நோக்கியா எக்ஸ் அப்படிங்கிற நாட் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ ஸ்னாப்ராகன் 636 ப்ராசரோட ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்னாப்ராகன் 636 இருக்கிற இந்த நோக்கியா எக்ஸ்க்காக பிரத்யேகமான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். லிங்க் வந்து மேலே காட்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நோக்கியா எக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கும் கம்மியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா July 11 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதை பற்றி இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிற அனைத்து தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதை தாண்டியும் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வரப்போகுது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. மேலும் நம்ம சேனல் நீங்கள் என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பல விதமான அப்டேட்ஸ், ஃபோன் லான்சஸ் பற்றியும் நம்ம அங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நோக்கியா X5 பற்றி பார்க்கலாம். நோக்கியா X5. ஸோ நோக்கியா X5 உடைய ஒரு பேனர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. இந்த குறிப்பிட்ட நோக்கியா X5 பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் July 11 வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் இதை பற்றி தெரிய வந்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5.86 inch கொண்ட HD+, அதாவது 720p டிஸ்பிளே, 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில், அதாவது நாச்சோட வந்து இருக்க போது நோக்கியா X5. ஸோ இந்த நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய எக்ஸ் சீரீஸில் நாச்சோடையே தான் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற போல தெரியல. பிகாஸ் X6 நாச் வந்து இருந்துச்சு, அதே போல X5 நாச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இதோட இதர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னாக்கா 2 GHz ஆக்டோ கோர் ப்ராசரோட வரப்போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ப்ராசர் என்ன அப்படிங்கிறது இப்போ வரையும் தெளிவாக வந்து தெரிய வரல. 13 MP + 5 MP டெப்த் சென்சாரோட டூவல் பேக் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மற்றும் 3000mAh பேட்டரியோட இந்த நோக்கியா X5 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த நோக்கியா X5 July 11 சைனாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இதை தவிர 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதில் முதல் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 710, அதாவது புதுசாக வந்த இந்த Snapdragon 710 ப்ராசரோட நோக்கியா X7. ஸோ இதுவுமே வந்து நாச்சு இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரப்போகிற முதல் நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா A1+ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்க போகுது. Snapdragon 845 ப்ராசரோட இந்த நோக்கியா A1+ வந்து வரப்போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இப்போ வந்து சமீபத்தில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலங்களில் சைனாவில் அவங்க லான்ச் பண்ணுற விலையை விட அதிகமாக தான் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதத்தில் இந்த நோக்கியா X5 உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32 GB இன்டர் மெமரி உள்ள அந்த மாடல் 799 யுவானுக்கும், 64 GB மாடல் 999 யுவான், அதாவது முறையே 8,000 மற்றும் 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்போ அதுலேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே வந்துருக்கும். ஸோ 10,000 ரூபாய் அந்த செக்மெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா கேமரா நல்லா இருந்துச்சு, ப்ராசருமே வந்து இந்த கரெக்டான ப்ராசர் கொடுத்து விலை கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நோக்கியா X6 வந்து இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. மேலும் ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நோக்கியா X5 வந்து நோக்கியா 5.1+ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்களுடைய நோக்கியா 3, நோக்கியா 5, நோக்கியா 6, நோக்கியா 3.1, 5.1, 6.1 அப்படின்னு சொல்லி களம் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த நோக்கியா X5 பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா 5.1+ வந்து இருக்க போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா சாம்சங், ஷவுமி மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக ஒரு 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாலும் லைக் பண்ணுங்கள். நோக்கியா X5 நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல பல நண்பர்களும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயன்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ் ஆடியாக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.